பெட்ரோல் டீசல் விலைகள் கொரோனா காலத்திலும் அண்மையிலும் கடுமையான வரி உயர்வுகள் காரணமாக முன்பு இல்லாத அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளன. அன்பு பேரவைத் தலைவர்களே, சாதாரணமாக எதிர்கட்சியில் இருந்தபோது கூட அமைச்சர்கள் நீண்ட விளக்கம் கொடுப்பதை நானே விரும்புவதில்லை. ஆனாலும் இங்கே உறுப்பினர் அடிப்படை வரி பற்றி தத்துவம் தெரியாத ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறதுனால் நான் கொஞ்சம் விளக்கமாக இன்னைக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2014 இன்னைக்கு டெல்லியில் ஒன்றிய அரசு முதல் முறை ஆட்சிக்கு வந்தது. அன்றைக்கு பெட்ரோல் மீது மொத்த எக்ஸைஸ் ப்ளஸ் செஸ் எல்லாம் சேர்ந்து 9.48 ரூபா. மாநிலத்தோட வரி யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நம்ம மாநிலத்தோட வரி 30% விஏடி பெட்ரோலில். அதை உயர்த்தினது 2001 to 2006 இருந்த ஆட்சி அவங்க 28% to 30% உயர்த்தினது இன்றைக்கு மாண்பு உறுப்பினருடைய கட்சி நடத்தி கொண்டிருந்த ஆட்சி. இவங்களுக்கு வரலாறு உயர்த்தின வரலாறு. அதே சமயம் டீசலை 22 to 25 உயர்த்தினார்கள். அது 2014 வரைக்கும். அவங்களுடைய காலம் வரைக்கும் அவங்க மாத்தலை 2006. 2006 பிறகு மாண்புமிகு தலைவர் கலைஞர் ஆட்சி வந்த பிறகு கச்சா எண்ணெய் விலை பயங்கரமாக பேரலுக்கு உயர்ந்து 30 to 50, 80, 100, 110, 130 போனபோது மூன்று முறை மாண்புமிகு தலைவர் கலைஞர்களது ஆட்சி 3 வரியை குறைத்தது. 2006 6வது மாதத்தில் 12 2008 அதே மாதிரி ஜூன் மாதத்தில் 6 2011 1 டீசலில் 25 முதல் 23.43 குறைத்து 23.40 to 21.43 குறைத்தது தலைவர் கலைஞர் ஆட்சி. அதே போல் பெட்ரோலில் 30 to 27 குறைத்தது. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் மொத்தமே நம்ம எடுத்துகிட்டு இருந்த வரி 13 to 14 ரூபா. ஏன்னா உற்பத்தியோடைய மதிப்பே அவ்வளோ அதிகமாக இருந்தது. ஏன்னா கச்சா எண்ணெய் $130, $140, $128. சரி, 2014 ஆட்சி மாறிச்சு டெல்லியில். அதற்கு பிறகு படிப்படியாக நான் ரெண்டு கணக்கு சொல்கிறேன். ஒன்று April 2017, ஒன்று இந்த வருடம் இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்தது. மொத்தம் 9.48 இருந்த பெட்ரோல் வரியில் மிக பெரிய பங்கு எக்ஸைஸ் ஆக எடுக்கப்பட்டு மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் 2014 முதல் பெரிய அளவில் செஸ்ஸை கொண்டாந்து 9.48 இருந்த வரியை 21.48 அதிகரித்து 2 மேல் அதிகரித்து அதில் வெறும் 4 சொச்சத்தை மட்டும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு போட்டுட்டு பாக்கியெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் எடுத்துவிட்டது. இன்னும் குறிப்பாக சொன்னால், 2014 பெட்ரோல் வரியில் 90% எக்ஸைஸ் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வரி, 10% செஸ் 2017 வெறும் 44% எக்ஸைஸ், 56% முழுமையாக ஒன்றிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய வரி. இன்றைக்கு அதாவது பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு வெறும் 4% 31 பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எக்ஸைஸில் இருந்துட்டு 96% ஒன்றிய அரசு எடுக்குது. அப்படி என்றால் ஒரு காலத்தில் 6.45 ஆட்சிக்கு வரும்போது 2017 17.50 பிப்ரவரியிலேருந்து 32.33 அப்போனா 5 மேல் ஒன்றிய அரசாங்கம் 1 பெட்ரோலில் எடுக்கிறது. இதே டீசலுக்கு போனால் 2.43 இருந்தது 2014, அது 12.57 6 அதிகரித்து 2017 இன்றைக்கு 31.06 15 அதிகரித்திருக்கிறார்கள் அவங்களுடைய வரி எடுக்கிறது. இதுக்காக தான் நாங்கள் பல முறை சொன்னோம், இந்த
பர்சன்டேஜ் எத்தனை சதவிகிதம் நீங்களே எடுத்துக்கிறீங்க, எத்தனை சதவிகிதம் பகிர்ந்து கொடுக்குறீங்க, எத்தனை சதவிகிதம் அதுக்கப்புறம் நம்ம வரி தீட்டுறோம் என்றதை சிறப்பிக்கணும் என்று பல முறை கூறியிருக்கிறோம். 15வது நிதிக்குழு வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் அங்கே ஆஜரான போது நான் சொன்னேன், இந்த செஷன்றதே தவறான நோக்கம். மேலவை உறுப்பினர் டி கே ரங்கராஜன் அவர்கள் சொன்னார், இது சட்டத்துக்கே விரோதம், இதை நீங்கள் பண்ணவே கூடாது. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு காலத்துக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு போடலாம், இதை வச்சே நீங்கள் அரசாங்கத்தை நடத்துகிறீங்க. ஒரு காலத்தில் மொத்த வருமானத்தில் 10% இருந்துச்சு செஸ் சர்ச்சார்ஜ், இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கத்தின் மொத்த வருமானத்தில் 20% மேலே ஆயிடுச்சு. அப்போ மாநில அரசுடைய உரிமைகளையும் நீங்கள் பறித்துறீங்க, மாநில அரசுடைய நிதியையும் நீங்களே ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். இதுக்கு மேலே ஒரு கொடூரமான ஒரு தகவல். இந்த செஸ் எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் எடுக்கணும், அதாவது ஸ்வச் பாரத்னா அதை கழிப்பறை கட்டணும், கிருஷி கல்யாண்னா அதை வந்து பள்ளிக்கூடங்களை சிறப்பிக்கணும். ஆனால் தணிக்கை குழு அறிக்கையில் என்ன சொல்லுது, ஒரு வருடம் கூட இந்த செஸ் ஒதுக்கப்பட்ட நிதி கூறப்பட்ட காரணத்துக்கு பயன்படுத்தாமல், முழுமையாக பயன்படுத்தாமல் பல 10,000 கோடி ரூபா அதில் பயன்படுத்தாத நிதியை மறைமுகமாக திருப்பி ஒன்றிய அரசாங்கம் முழுமையாக எடுத்துக்கொண்டு அப்பையும் பகிர்ந்து கொடுக்காமல் அவங்களே முழுசாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதோட கொடூரம் ஒன்று சொல்கிறேன், ஜிஎஸ்டியில் காம்பன்சேஷன் ஒரு செஸ் இருக்குது, அதாவது நம்ம ஜிஎஸ்டி கையெழுத்துப்படும்போது இழப்பீடை நாங்கள் 14% வரைக்கும் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம்ன்ற அடிப்படையில் தான் சட்டத்துக்கு கையெழுத்து போட்டோம் நம்மெல்லாம். அந்த நேரத்தில் இருந்த அமைச்சர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையான்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ ஜிஎஸ்டி காம்பன்சேஷனில் ஒதுக்கின நிதியை சில வருடம் 14% கட்ட தேவையில்லை என்றது இருந்ததை அடுத்த வருடத்துக்கு நீடிக்காமல் அதையும் மறைமுகமாக கைப்பற்றிவிட்டு போன வருடம் முதல் முறை காம்பன்சேஷனுக்கு நிதி பத்தவில்லை என்ற போது எங்களால் பொது பணத்திலேருந்து எடுக்க முடியவில்லை. அப்போனா காம்பன்சேஷன் செஸ்ல இருந்தபோது இருந்ததை வேணுங்கும் போது அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் இப்போ சொல்கிறாங்க எங்கள் பொது நிதியிலேருந்து காம்பன்சேஷனுக்கு வைக்க முடியாது. இதனால் நாங்கள் முழு ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறதே 2-3 கேள்வி. தமிழ்நாடு அரசுடைய வரி எந்த அளவில் இருக்கிறது? எல்லா 31 மாநிலமும் எடுத்தால் நம்ம ஒரு 17-18வது இடத்தில் இருக்கிறோம். பல மாநிலங்கள் நம்மளோட அதிகமாக வரி விதிக்கிறார்கள் பெட்ரோலியம் டீசல்லையும். அதற்கு மேல் ஒரு விளக்கம் சொல்லணும், நம்ம ஏற்கனவே 1 ரூபா தமிழ்நாட்டில் இருந்து வரி ஒன்றியத்துக்கு போனால் 35 பைசா போல தான் நம்மளுக்கு திரும்பி வருது, நம்ம வளர்ந்த மாநிலம் என்று சொல்லி அடுத்தடுத்து நிதிக்குழுவில் 12, 13, 14, 15 நம்மளுடைய பங்கை குறைச்சிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். அப்போ இப்போ நம்மளுக்கு கம்மியாக வருது, வளர்ந்த மாநிலங்களுக்கு எல்லாம் கம்மியாக தான் வருது, மகாராஷ்டிராவுக்கு, குஜராத்துக்கு, கர்நாடகாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இந்த 31 மாநிலத்தில் பார்த்தா இந்த கம்மியாக வாங்குகிற மாநிலங்கள் நம்மளை விட அதிகமாக டேக்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்தும் பணம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளும் வரி தீட்ட முடியாதுன்னா எப்படி அரசாங்கத்தை நடத்துறது? இதெல்லாம் மாண்புமிகு உறுப்பினர் சொல்கிறதுல ஒரு நன்மை, ஒரு உண்மை, இது எங்களுக்கு முன்னால் தெரியாமல் இல்லை. ஆனால் முன்னால் தெரியாதது 3-3 கருத்து பிப்ரவரியிலேருந்து இப்போக்கு. ஒன்று, கூடுதலாக இருக்கிற பணத்தையும் எடுத்துருவாங்க செஸ்ஸுக்குன்னு நாங்கள் நினைக்கவில்லை. இந்த பட்ஜெட்டில் வேற கூடுதலாக செஸ் எடுத்து கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபா மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிதியை குறைத்து விட்டார்கள் ஒன்றிய அரசாங்கம், அது நாங்கள் கனவு காணவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த அளவுக்கு பெரிய ஒரு இரண்டாவது அலை வரும், அதனால் இதற்கு கிட்டத்தட்ட மாண்பு முதலமைச்சர் தெளிவாக முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே நிதி உதவியிலும் பொருள் உதவியிலும் மருத்துவ திருத்தத்திலையும் செலவிட்டிருக்கிறோம். அப்போ உற்பத்தியில் 1% இதற்காக செலவிட்டிருக்கிறோம், அது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மூன்றாவது, இந்த வட்டி செலவெல்லாம் என பொது கணக்கு அரசாங்கம் சொல்லிச்சு 485,000 கோடி உறுதி, ஆனால் பல கடன் அந்த கணக்கில் வராமல் அந்த பப்ளிக் ஃபண்ட்லாம் எடுத்திருக்காது, அது வெள்ளை அறிக்கையில் வரும், அதனால் வட்டி சுமை நாங்கள் எதிர்பார்த்ததோடு கூடுதலாக இருந்தது. இதெல்லாம் சேர்த்து வச்சு கூட முதலமைச்சர் என்ன சொன்னார், ரெண்டில் ஒன்று பண்ணணும் இன்றைக்கி இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில். ஒன்று, இருக்கிறதுலையே ஏழை எளிய மக்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக் தியரியில் சொல்கிற மாதிரி டிமாண்டை அதிகரிக்கிறதுக்கு நம்ம சொன்ன 4,000 ரூபாய் 2,000 ரூபாய் தவணையாக கொடுத்து அதனால் டிமாண்டையும் ஸ்டிமுலேட் பண்ணி
நம்ம வார்த்தையும் காப்பாற்றி அதற்கு மேல் மேனிஃபெஸ்டோவில் இல்லாததெல்லாம் பொருட்கள் அதுக்கப்புறம் உதவிகள் எல்லாம் சொல்லி இதற்கு செலவு பண்ணலாம். இதற்கு செலவு பண்ணால் உறுதியாக நம்மளால் இப்போதைக்கு பெட்ரோல் டீசலில் வேட்டை குறைக்க முடியாது. என்ன நிதி நிலை அந்த அளவில் இருக்குது, யார் எங்கள்கிட்ட அப்படி விட்டுட்டு போனாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கு நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. அதனால் எல்லாமே ஒரே நாளில் இல்லை ஒரே மாதத்தில் வந்து செய்வோம்னு என்றைக்குமே சொல்லவில்லை. இருந்த சூழ்நிலை நாங்கள் எதிர்பார்த்ததோடு மோசமாக இருந்தது. அதையும் தாண்டி உறுதியாக முதலமைச்சர் கொடுத்த உறுதி, முக்கியமான உறுதிமொழி இந்த மாதிரி நமக்கு வாக்குறுதி இது பண்ணிடுவோம் அப்படின்னு அதை பண்ணிவிட்டு எப்போ எங்களுக்கு நிதிநிலை ஒரு அளவுக்கு திருத்த முடியுதோ உறுதியாக இதை நாங்கள் நிறைவேற்றுவோம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஒரு காலத்தில் ஒன்றியத்தோடைய வரி இவ்வளோ, மாநிலத்தோடைய வரி இவ்வளோ, இன்றைக்கு ஒன்றியத்தோட வரி இவ்வளோ, மாநிலத்தோட வரி இவ்வளோ. குறிப்பாக சொல்லணுன்னா போன வருடம் மட்டும் இந்த எக்ஸைசை செஸுக்கு மாற்றினதுனால் தமிழ்நாட்டுக்கு அந்த பகிர்ந்து கொடுக்க வந்த பணம் 1100 கோடி 1300 கோடியிலேருந்து 800 கோடிக்கு வந்துருச்சு. அப்போது ஒரே வருடத்தில் 500 கோடி, 300 கோடி, 400 கோடி எந்த கணக்கு பார்த்தா ரெண்டு சேர்த்து இழந்துட்டோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே அவ்வளோ இழந்த பிறகும் இதை நாங்கள் போய் குறைத்தோம்னா தவறு செய்கிறவர்களை ஆதரிக்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் ஏற்றிக்கொண்டே போங்க, நாங்கள் இறக்கிக்கொண்டே போகிறோம், பம்பு ப்ரைஸ் அப்படியே இருக்கும் அப்படின்ற தவறான வெளிப்பாடு வரக்கூடாது என்றதையும் கருதி ஊரடங்கின் போது அவ்வளோவா பெட்ரோல் டீசல்லாம் செலவாகலை. முக்கியம் மக்களிடம் உணவு, கையில் பணம் கொடுக்கணுன்றதை முக்கியத்துவம் செய்தோமே தவிர இது இன்றைக்கு செய்யலைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் முதலமைச்சர் செய்தே கொடுப்பார் அப்படின்றதை இதுக்கு மேலே விளக்கம் தேவையில்லை. நான் 15 வருடத்தோடைய வார வார கச்சா எண்ணெய் வரி எல்லாம் வச்சுருக்கிறேன். மத்திய அரசுது, தமிழ்நாடு அரசுது, நான் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே மாண்பு உறுப்பினருக்கு வேணும்னா நான் அவருக்கு தனியாக ஒரு அறிக்கையை கொடுக்குறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.